துருக்கி சிரியாவை உலுக்கிய நிலநடுக்கத்தால் பலி எண்ணிக்கை 8000ஐ தாண்டியது. மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அச்சம். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் 3 மாத கால அவசர நிலை பிரகடனம். மீட்பு பணிகளில் 50000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளதாக துருக்கி அரசு அறிவிப்பு. துருக்கியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 1,00,000 படுக்கைகளுடன் 54,000 தற்காலிக மருத்துவ கூடாரங்கள் அமைப்பு. இந்தியா உள்பட 70 நாடுகள் உதவிக்கரம் நீட்டியுள்ளதாக தகவல். வங்கிகளுக்கு ஆர்பிஐ அளிக்கும் குறுகிய கால கடன் வட்டி விகிதம் 6.50% உயர்வு. வீடு வாகன கடன்களுக்கான வட்டி மேலும் உயர வாய்ப்பு. ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட 96 பேர் வேட்புமனு தாக்கல். வேட்புமனுக்கள் மீது இன்று பரிசீலனை. சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 5,383 ரூபாய்க்கும் 1 சவரன் 43,064 ரூபாய்க்கும் விற்பனை. கோவையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருட்கள் விற்பனை. கைதான 4 பேர் கொண்ட கும்பல் சிறையில் அடைப்பு. தேனி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் தற்கொலை முயற்சி. 2 பெண் குழந்தைகள் உயிரிழந்த பரிதாபம். பொன்னேரி அருகே கள்ள காதலனின் 2 குழந்தைகளை கொடூரமாக கொன்ற வடமாநில இளைஞர். தாக்குதலுக்கு ஆளான கள்ளக்காதலி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரும் 12ஆம் தேதி நடை திறப்பு. 380 கோடி ரூபாய் உண்டியல் வருமானம் கிடைத்துள்ளதாக தேவஸ்தானம் தகவல்.